செக் 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 சார் இப்போ நான் உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலன்னா பின்னாடி இருந்து எங்களை அடிக்கிறதுக்கு வந்துடுவாங்க. ஒரு ஹாய் ஹலோவில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். ஹலோ, அந்தருக்கு நமஸ்காரம். தாரக் நீங்க மைக் வச்சுங்க. அந்தருக்கு நமஸ்காரம், எல்லாருக்கும் வணக்கம். செக் 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 சார் அப்படி வணக்கத்துல இருந்தா சார் ஸ்டார்ட் பண்ணுவோம். உடனே கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் எப்படி சார் எங்களுக்காக சார் சார் உங்களை உங்களை பார்க்குறப்போ எல்லாரும் எவ்வளோ கொண்டாடுறாங்க செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஆனால் நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்களாம் கிள்ளிடுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று ரீசெண்டாக ஷேர் பண்ணுவாங்க சார். நான் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும், அவர் பண்ணுறது யாருக்கும் தெரியாது. அதான் அவர் பண்ணுவார், நான் பண்ணுவேன். டைரக்ட் நீங்கள் மாட்டிட்டீங்க, ஆனால் உங்ககிட்ட இந்த நிஞ்சா மூவெல்லாம் பண்ணி எஸ்கேப் ஆகிற வீடியோ கூட நாங்கள் பார்த்தோம். நீங்கள் நிஞ்சா மூவெல்லாம் பண்ணி கொஞ்சம் எஸ்கேப் பண்ணீங்க. செக் 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 இது யார சொன்னாங்க உங்களுக்கு? அந்த வீடியோல பார்த்தோம் சார். அவர் கில்ல ட்ரை பண்ண நீங்க எஸ்கேப் பண்றீங்க. எல்டிஆர் நிஞ்சா மூவ்ஸ் எல்லாம் நாங்க இந்த பணப்புறம் அவங்க அடிப்பாங்க சார். இது வர்க் ஆகும் சார். ஒரே நிமிஷம் சார், அந்த மூவ்ஸ் மட்டும் மூவ் ரெடி ஆயிட்டாரு சார். நிஞ்சா மூவ் கே சொன்னல்ல, நிஞ்சா மூவ் ஸ்டில் நாட் வர்க்கிங். ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். செக் 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 நான் மைக் ஒன் மோர் மைக் சார். மைக் வரதுக்கு எப்படி டிலே ஆகும்னு நினைக்கிறேன், அதுக்கு முடி கேட்டுறோம் சார். எப்படி சார் இவருக்கு அந்த குட் பாய் இமேஜ்லேயே இருக்காரு சார். யார்கிட்ட கேட்டாலும் உங்களை மட்டும் வால் பாய் மாதிரி சொல்லிடுறாரு, ஆனால் அவர் கேட்குறாரு எப்படி அப்படின்னு வேறு கேட்குறாரு. அதிகமாக பயப்படுறது யார் சார் உங்களோட நிஞ்சா மூவ்ஸ்க்கு? ரெண்டு பேரும் சேர்ந்து இவருக்கு தான் பயப்படுவாங்க. ஸோ குட் பாய் ரெண்டு பேரும் குட் பாய், இவர் தான் பேட் பாய். அவர் தான் பேட் பாய். அவர்கிட்ட கேட்கலாம், இவங்க ரெண்டு பேரில் யார் குட் பாய் பேட் பாய் ஒன்றுமே கேட்கல. செக் 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 இவங்க ரெண்டு பேரில் யார் குட் பாய், யார் குட் பாயா? சரண் குட் பாய், தாரக் பேட் பாய். ஏ அப்படியா? சரண் என்ன ரொம்ப கௌரவமா வித் ரெஸ்பெக்டோட பார்ப்பாங்க. இவர் வந்து எப்பவுமே இந்த வேலை எப்போ பார்த்தாலும் வந்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்க என்னோட. ஹிந்தியில ஒரு வார்த்தை இருக்கு, என்னன்னா அது கர் கா முருகி தால் பராபர். ஆனா வீட்டில் இருந்த கோழி தால் பராபர் தான், வீட்டு கோழி. அது எல்லாம் ஆக்டிங் பா. அவர்தான் தப்பு சார். ராஜமௌலி சாரோட செட்ல செல்போன் அலோட் கிடையாதாங்க. செல்போன் அலோ பண்ண மாட்டாங்க. ஆமா, செல் கச்சி கண்டிப்பா இருக்காது. நீங்க எதாவது கேட்றீங்களா சார்? என்ன சார் இம்பார்ட்டன்ட் கால் கமிங் மை வே? only ராஜமௌலி கார் செல் தான் அலோட். அவர் மட்டும் எடுத்துட்டு வரார சார்? இல்ல, அவங்களுக்கு ரொம்ப வேலை இருக்குல செல்போன்ல, அது சிஜி அதெல்லாம் வரும் இல்ல, அதுக்கு தான். அதோட கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்க்கணும் இல்ல? நான் சொல்லலையே கிரிக்கெட், நான் சொல்லல. சரி, இப்போ நம்ம உங்களை எல்லாரையும் நடிக்க வச்சுட்டு ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துருக்காரு லைட்டா. இல்ல, சிஜி ஷார்ட்ஸ் பார்த்துருக்காரு. ஓகே சரி, யார் ரொம்ப பிடிக்கும் சார் கிரிக்கெட்டர்? எந்த கிரிக்கெட்டர் ரொம்ப பிடிக்கும்? இப்போ விராட் கோலி கேப்டன் தான், எப்பவுமே கேப்டன் ஆஃப் தி ஷிப், ஒரு கேப்டனை தான் பிடிக்கும். ஆல்ரைட் ராஜமௌலி சார், நீங்க வந்து நிறைய மல்டி ஸ்டாரர் படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம தமிழ் ஹீரோஸோட எந்த ஹீரோஸோட மல்டி ஸ்டாரர் படங்கள் பண்றதுக்கு உங்களுக்கு ஆசை? இல்ல, இப்போ நமக்கு தமிழ் ஸ்டார், தெலுங்கு ஸ்டார், ஹிந்தி ஸ்டார் ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாம் இந்தியன் ஸ்டார் தான். கம்ப்ளீட் யார் பண்ணாலும் ஃபுல் இந்தியா தான். ஓகே சார், நாங்க ஏன் கேட்டோம்னா எங்ககிட்ட நிறைய இந்தியன் ஸ்டார் இருக்காங்க சார். எங்ககிட்ட நிறைய இந்தியன் ஸ்டார் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஆல்ரெடி பேன் இந்தியா ஸ்டாரா உங்க படங்கள்ல வரணும் அப்படின்றது எங்களோட ஆசை சார், வேற ஒண்ணும் இல்லை. அதனாலதான் அந்த பேரியர் எல்லாம் நீங்க பிரேக் பண்ணி இங்க எங்க டீம்ல இருந்து நிறைய பேர் வந்தாங்கன்னா இன்னும் நாங்க என்ஜாய் பண்ணுவோம் தான் சார். எல்லாரும் ஏன் ஒருத்தர் எல்லாரும் வரணும் இல்ல, ஏன் ஒருத்தர்? சூப்பர் சார். இப்போ ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனோம்னா அந்த ஊர்ல இருந்து ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போவோம், பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பெஸ்ட் ஏதோ எடுத்துட்டு போவோம். இப்ப சென்னைக்கு வந்திருக்கீங்க, சென்னை பொறுத்த வரைக்கும் சென்னை ஸ்லாங் வந்து செம்ம ஃபேமஸ் சார், உங்களுக்கு தெரியும். நீங்க சென்னைக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்குல்ல? ஆமா. சோ அந்த சென்னை ஸ்லாங்ல நீங்க எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் மட்டும்
நாங்க சொல்றோம் நீங்க திருப்பி ரிப்பீட் பண்ணீங்கனா கூட போங்க சார் உங்களுக்கே ஏதாவது தெரிஞ்சா கூட சொல்லுங்க சார் இல்லனா ரிப்பீட் பண்ணலாம் நீங்களே ஏதாவது சொல்றீங்களா சென்னையில் நீங்க சொல்லுங்க நான் ரிப்பீட் பண்றேன் சார் இப்போ வந்து ஒரு பயங்கரமான ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் போயிருக்கு ஜலபுல ஜங்கு ஜலபுல ஜங்கு ஏ டம டம டங்கு ஏ டம டம டங்கு டக் லைஃப்ல கிங் லைஃப்ல கிங் டான்ஸ் செட்டிங் டான்ஸ் செட்டிங் அவ்வளவுதான் சார் சரி ஏ ஜலபுல ஜங்கு ஏ டம டம டங்கு டக் லைஃப்ல கிங் சொல்லுங்க சார் ஏ ஜலபுல ஜங்கு ஏ ஜலபுல ஜங்கு ஏ டம டம டங்கு ஏ டம டம டங்கு டக் லைஃப்ல கிங் யாரு டக் லைஃப்ல கிங் டக் லைஃப்ல கிங் டான்ஸ் செட்டிங் டான்ஸ் செட்டிங் டான்ஸ் செட்டிங் அவ்வளவுதான் சார் ஏ ஜலபுல ஜங்கு ஏ டம டம டங்கு டக் லைஃப்ல கிங் டான்ஸ் செட்டிங் பேசிக்கா அந்த பாட்டுக்கு நடிச்சு ஆடி ஹீரோவா டானா உட்கார்ந்துட்டு இருக்காரு சார் நீங்க உங்க டயலாக் அது உங்க சார் நீங்க சொன்னோம் ஹாய் சிவா எப்படி இருக்கீங்க ஹாய் நல்லா இருக்கேன் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஹாய் சார் இந்த லிரிக்ஸ் அவங்க சொல்ல சொன்னதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார் இல்ல சார் நாங்களா தான் சார் கேட்டோம் நான் கேப்ல நான் ப்ரமோஷன் பண்ணிட்டேன்னு நினைச்சிர கூட சார் நீங்க ப்ரமோஷன் பண்ணல அந்த படத்துல நடிச்சிருக்கானே விஜய் ப்ரமோஷன் பண்ணிட்டாங்க பட் ஆக்சுவலா அதுல ஒரு லிரிக் இருக்குல தக் லைஃப்ல கிங் னு அது வந்து என்டிஆர் சாருக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும் ஆக்சுவலா எனக்கு அந்த லைன் எனக்கு எழுதுனா அது ஜாலி ஆயிடும் அவருக்கு எழுதுனா அது மாஸ் லிரிக்ஸ் ஆயிடும் அவ்வளவுதான் எப்பொழுதுமே தன்னடக்கம் சிவா அவங்க ரெண்டு பேருமே அத வந்து பேசிட்டாங்க டயலாக் மாதிரி பேசிட்டாங்க அத பாடிரலாமே ஒரு ரெண்டு லைன் நானா இன்னும் டைம் வேணுமா உங்களுக்கு செட் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லைல குழந்தைங்க ரொம்ப நேரமா நிக்கிறாங்க இந்த குழந்தைகளை கொஞ்சம் பாருங்கண்ணா பாவம் அப்புறம் நம்ம பாடிடுவோம் நம்ம கனெக்ஷன் கனெக்ஷன் போயிட்டு இருக்கு கார்ட் கனெக்ஷன் போயிட்டு இருக்காங்க அதனால என்ன பாட சொல்றீங்க இல்ல இல்ல அதுக்கு இல்ல இல்ல ஸ்டேஜ்ல ஸ்டேஜ்ல வந்து நீங்க என்ன பாடுறீங்களோ அது உங்க தங்களுக்கு தெரியாத சட்டம் மட்டும் இல்லை இப்போதைக்கு நான் நீங்க தக் லைஃப் மொமெண்டா ஏதாவது ஒரு பார்த்தது ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா கூட ஹாப்பியான நீங்க சொன்னீங்களா தக் லைஃப் மொமெண்ட் இவருக்கு செட் ஆகும் ஏதாவது ஒண்ணு நீங்க அப்படி சொன்னீங்கன்னா இல்ல தக் லைஃப் மொமெண்ட்னா நான் சாரோட படங்கள் பார்க்கும் பொழுதுலாம் அது அப்படிதான் இருக்கும் அது நீங்க இப்பயே கேட்டுறாதீங்க நான் ஸ்டேஜ்ல பேசுறதுக்காக வச்சிருக்க கண்டென்ட் அது சரி போய் அங்க இங்கேயே கேட்டற கூடாது நீங்க அங்க கேக்குறனால அங்க கேளுங்க என்ன வேணாலும் நான் சொல்றேன் நான் டன் அங்க போயிரறா ஓகே थैंक यू so much thank you சார் என்னமா இன்னொரு ஸ்லாங் சொல்லி கொடுக்கணும்னு தானே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்லாங் அத சொல்றா ஜலபுரங்க திருப்பி அது ஓகே ஆனா இப்ப தமிழ் ஸ்லாங் இது வந்து நீ பாட்ட சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இப்ப வந்து ஒரு தமிழ் ஸ்லாங் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நம்ம போயிடலாம் சார் நம்ம படத்தை வந்து பாக்குறதுக்கு ஒரு இது சொல்லிரோமா சார் இங்க பாரு கண்ணா இங்க பாரு கண்ணா நான் ரொம்ப அன்பானவன் பாசமானவன் பண்பானவன் எங்க ட்ரெயிலர் இருக்கு சார் தேங்க்யூ